வணக்கம். பிக் பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 6 தனலட்சுமி அமுதவாணன் ரெண்டு பேருமே வந்து இப்போ இந்த வீக் வந்து என்ன கேம் பிளே பண்ண போகிறாங்க அப்படின்னா நரித்தனம். நரி அப்படின்றத எப்பயுமே முன்னுக்கு வந்து மோதாது, பின்னுக்கு தான் மோதும். அண்ட் மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கும், அதான் அவங்களோட ஆட்டம். இப்போ கேம் வைஸ் இது அவங்களோட திட்டம், சரிங்களா? என்ன அப்படின்னா, நேற்று நைட்டே நம்ம பார்த்துருப்போம் தனலட்சுமி எப்படி விக்ரமன் அவர்களுக்கு எதிராக திரும்பினாங்க அப்படின்னு. விக்ரமன் என்ன அசீம், அதில் மோஸ்ட்லி விக்ரமனுக்கு எதிராக அவங்க திரும்பினதான் நமக்கு எல்லாமே ஷாக்கிங். ஏன்னா விக்ரமன் இல்லைன்னா இன்னைக்கு தனலட்சுமி இல்லை, பல தடவை விக்ரமன் தான் அவங்கள காப்பாற்றிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ புதியது ஒரு திட்டம் வந்து அமுதவாணனோட சேர்ந்து தனலட்சுமி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, விக்ரமனை எப்படியாவது ட்ரிகர் பண்ணி விட்டுறணும், அவருக்கு ஒரு நெகட்டிவிட்டியை உருவாக்கி விட்டுறணும் அப்படின்னு. ஸோ அதுக்காகத்தான் விக்ரமன் அவர்களை கிளீனிங் டீம்லேயே எடுத்தாங்க, சரிங்களா? ஸோ அவங்களோட திட்டம் என்ன அப்படின்னா, விக்ரமனிடம் அதர்ஸை பற்றி ஏதாவது போய் சொல்கிறது, விக்ரமனை மோத விடுறது. ஸோ இப்போது விக்ரமன் அவர்களுடைய கருத்து எப்பயுமே மக்களிடம் வந்து போய் சேர்ந்துருக்கு. விக்ரமன் அப்படின்னா நேர்மையின் பக்கம் நிற்பார், நேர்மையாக பேசுவார் அப்படி என்பது தான் மக்கள் மத்தியில் விக்ரமனுக்கு இருக்கின்ற ஒரு இது. ஸோ அதை உடைக்கணும் அப்படி என்பது தனலட்சுமி அமுதவாணன் போட்ட திட்டம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், சரியான நபர்கள் இப்போது ஒருத்தங்க நல்லா நடக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி தப்பாக சொல்லி விக்ரமனை ட்ரிகர் பண்ணி அவங்களுக்கு எதிராக விக்ரமனை பேச வைக்கணும். ஸோ அப்போ பார்க்குற மக்களுக்கு வந்து விக்ரமனோட கருத்துக்கள் மீது ஒரு அவமரியாதை வரும், ஒரு நெகட்டிவிட்டி வரும், இதுவே அவரை கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்த்தும் அப்படி என்பது தனலட்சுமியோட மிகப்பெரிய திட்டம், அமுதவாணனோடையும் திட்டம். இது ஒரு பக்கம் இருக்க, அமுதவாணன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இப்போ லைவில் கூட நடந்தது, விக்ரமன் வேலை பண்ணி போட்டு தான் அங்கே ரெஸ்ட் எடுத்தார். அப்போ அமுதவாணன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, விக்ரமன் என்ன வேலை பண்ணுறது இல்லை, ஒன்றுமே பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேமராவில் பதிவு பண்ணுறாரு. அதே நேரத்தில் விக்ரமனுக்கு கேட்காத மாதிரி பேசுகிறாரு. ஸோ இதுதான் அமுதவாணனோட மிகப்பெரிய ஒரு திட்டம். ஆனால் இவர்களுக்கு தெரியவில்லை, மக்கள் ஒருத்தரை நல்லாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் மக்களோட மனம் மாறாது, சரிங்களா? அதுவும் விக்ரமன் விடயத்தில், விக்ரமனை பற்றி வெளியில் எப்படி விக்ரமன் இருந்தாரோ அப்படி தான் உள்ளே இருக்காரு. ஸோ இவங்களுக்கு விக்ரமன் நான் யாருன்னு தெரியல போல இருக்குது. அதுதான் இவங்களே இவங்களை டேமேஜ் பண்ணிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அப்படி என்பதான் என்னுடைய இது. முக்கியமாக அமுதவாணன் வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து தவறாக யூஸ் பண்ணுறாரு, சரியா? அதனால் அவர் தப்பிடுவார். ஏன்னா அவர் வந்து விஜய் டிவியோட ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பாக விஜய் டிவி அவருக்கு வாழ்க்கையை கொடுக்கும். இந்த பிக் பாஸ் இல்லைனாலும் இன்னொரு ஏதாவது ஷோவில் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, பிக் பாஸில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும். ஆனால் அவங்க தப்பான பாதையில் போகிறாங்க அப்படின்றதான் என்னுடைய கணிப்பு. அதே நேரத்தில் அமுதவாணன் தனலட்சுமி வந்து வேறு யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதான் பல மக்களோட விருப்பம், சரிங்களா? ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தர் விக்ரமன் வந்து ஜிபி முத்து அவர்களுடையத்தில், அசல் விடயத்தில், அசீம் விடயத்தில் தனலட்சுமிக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார் விக்ரமன் அவர்கள். ஆனால் அதெல்லாம் எப்படி தனலட்சுமியால் மறக்க முடியுது? ஒரு மனுஷனால் எப்படியும் மறக்க முடியுமா அப்படி என்பது எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்ன தான் கேமாக இருந்தாலும் அந்த தள்ளிவிட்ட அப்படின்னு சொல்லிக்குள்ள விக்ரமன் அவர்கள் மட்டும் இல்லைன்னா தனலட்சுமியே இல்லை. ஸோ அப்படி இருக்கைக்குள்ள அப்படி உதவி செய்தவரை எப்படி தனலட்சுமியால் முதுகில் குத்த முடியுது அப்படி என்பது, இப்படி திட்டம் போட்டு அவருக்கு ஒரு நெகட்டிவிட்டியை உருவாக்க ட்ரை பண்ணுறது அப்படி என்பது சத்தியமாக எனக்கு வந்து ஷாக்காக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படி என்பதை நீங்கள் கண்டிப்பாக சொல்ல விரும்புனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள். பட் என்ன தான் பண்ணாலும் விக்ரமன் வந்து ஒரு மலை, அந்த மலையை உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சரிங்களா? நன்றி.